உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வட்டாச்சு வட்டாச்சு, படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். ஓட்டாச்சு. எங்க ஓட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இல்ல உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகவரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்கு இப்படித்தான் சொல்லமா கொள்றது. இப்ப மாட்டியா பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்திய திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்த்தை பேசிக்கிட்டு இருக்க. டெரர்த்தை? நாய் சேகரா? எஸ். உங்க பேரை மூணு தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். நீங்களே தான். இப்ப மணி என்ன இருக்கும்? மணியா? ஒரு நிமிஷம். என்ன பண்ற? இருமா. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 உணவு விடுமுறை வேறு. 5 ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே. இன்னும் அந்த பிள்ளை நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ண 1 யா, என் கலருக்கு 1 போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க? அசிங்கமா இல்ல? சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க வருவேன்? ஆஹா, இவன் அவனே தாப்பா. அது சரி. ஆஹா, என்ன அர்த்தம்? ஆஹா, ஆஹா. என்ன 18 பட்டியும் வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வல்ல, ராமசாமி வல்ல, 5 விட்டு போச்சு, 4 விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி 1000 பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படி கப்படி யூஸ் பண்ணிக்கல. புரியுது? வணக்கம். வணக்கம். கை கொடுங்க. வேணாம் வேணாம். என்ன கழுத்த தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும். புரியாதா? கொடுங்க. இப்ப ஒரு கை கொடுங்க. நல்லதா? ஓகேடா. என்ன செய்வீங்க? என்னடா இது? எல்லாம் உன்னாலதான்.